Greetings to all of you. I am Dr. D. Sundar Singh, working as an assistant professor at BHNS College, Virudhunagar. And behind me, you find the topic Easy Sentence Making Skills. And this is what we discussed in the last class. In the last class itself, I had already told that if there is a special structure for a particular building, there is also a structure for the language. ஒரு கட்டடத்திற்கு எப்படி ஒரு அமைப்பு இருக்கிறதோ ஸ்ட்ரக்சர் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த அமைப்பு இருக்கிறதோ அதே போல மொழிக்கும் ஒரு அமைப்பு இருக்கிறது. வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஃபார் அ பர்டிகுலர் பில்டிங்? ஒரு பில்டிங்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் என்ன? பில்லர்ஸ் இருக்கு, பீம் இருக்கு. அதே போல மொழிக்கும் சில அமைப்பு இருக்கிறது, ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிறது. அதை தான் நான் வந்து இங்க இந்த போர்டில் நான் எழுதியிருக்கிறேன். இந்த ப்ரீவியஸ் கிளாஸ்ல போன கிளாஸ்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? Should have மாத்திரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஷுட்டோட மீனிங் நான் சொன்னேன், வேண்டும் என்ற அர்த்தம். ஹாவுக்கு வச்சிரு அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன். We made a lot of sentences. எப்படி sentences நம்ம அமைச்சோம்? Should have, வச்சிரு பிளஸ் வேண்டும், வச்சிருக்க வேண்டும். ஒரு பொருளையோ, ஒரு உடமையோ, ஒரு உணர்வையோ, வேறு ஏதாவது ஒன்றையோ நாம் வைத்திருப்பது. இப்ப நான் ஒரு பையன்ட்ட சொல்றேன், நீ பாஸ்போர்ட் வச்சிருக்கணும். You should have a passport. நீ நல்ல பழக்கங்களை உடையவனாக இருக்க வேண்டும். யூ ஷுட் ஹேவ் குட் ஹேபிட்ஸ். அது போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம், போன வீடியோ லெஸ்ல நம்ம பார்த்தோம். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த ஷுட் ஹேவ் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரோடு ஒரு வெர்போட மூன்றாவது பகுதியை நாம் இணைக்க போகிறோம். நம்ம வெர்ப்னா இங்க பார்த்துக்கலாம். Go, went, gone. Tell, told, told. Take, took, taken. Ask, asked, asked. இதெல்லாம் verbs. இந்த verbல go என்பதை முதல் form, first form என்றும், went அப்படிங்கறத second form என்றும், gone அப்படிங்கறத third form என்றும் சொல்வாங்க. So இந்த verbோட மூன்றாவது பகுதியை இந்த past participle தான் என்ன பண்ணிருக்கேன், இப்போ இந்த have அப்புறம் இணைச்சிருக்கிறேன். So இந்த structure எப்படி அழைக்கப்படுகிறது? Should have plus third form. சார், இது எப்படி சார் நம்ம sentence அமைக்கிறது? நடைமுறை வாழ்க்கையில how am I going to use it? நான் இதை நடைமுறை வாழ்க்கையில நான் யார்கிட்டயாவது போய் பேசும்போது இதை நான் எப்படி நான் பயன்படுத்துவது என்பதை நீங்க இப்போ இந்த கிளாஸ் மூலமா நீங்க கத்துக்கலாம். வெரி சிம்பிள். நீங்க பாருங்க, ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கிடணும், ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ரிக்ரெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. ரிக்ரெட் என்ன அர்த்தம்? வருத்தப்படுன்னு அர்த்தம். வருத்தம் எப்படி வருத்தப்படுவோம்? சே, அந்த விஷயத்த நான் செஞ்சிருக்க கூடாது. இல்லாட்டினா, சே, நான் அந்த இடத்துக்கு நான் போயிருக்கணும், நான் இந்த மாதிரி நான் பேசியிருக்க கூடாது, நான் அவன்ட்டு அந்த விஷயத்த உளறி இருக்க கூடாது. இதெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்த செஞ்சுட்டு நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம், ஒரு விஷயத்த செய்யாம நம்ம ஃபீல் பண்ணுவோம். நான் அவன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும், மச்சான் நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த உண்மையை நான் வந்து அவன்கிட்ட நான் முன்னமே நான் சொல்லியிருக்கணும், தப்பு செஞ்சிட்டேன், இந்த முடிவை அந்த நேரத்தை நான் எடுத்திருந்திருக்கணும். இதெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்த செய்யாம ஐயோ நான் இப்படி செய்யாம விட்டுட்டேனே, இல்ல செஞ்சுட்டு ஐயோ நான் இப்படி செஞ்சுட்டேனே என்று வருத்தம் கொள்வது. அதைத்தான் நம்ம இங்க பார்க்கிறோம். இந்த வாக்கியத்தை பாருங்க. You should have informed me before taking leave. லீவ் எடுப்பதற்கு முன்பதாக நீ என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இது அர்த்தம் என்ன? நீ இன்ஃபார்ம் பண்ணலன்னு அர்த்தம். நான் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்றேன், வந்து லீவ் ஃபார்ம் என் கையில கொடுக்குறான். என்னடா தம்பி லீவ் ஃபார்ம் சார், என்கிட்ட லீவ் கேட்டியா? இல்ல சார். அப்ப நான் என்ன சொல்வேன் அவன் கிட்ட? நீ என் லீவ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ முன்னமே என்கிட்ட சொல்லியிருக்கணும். ஏன் சொல்லல? திடீர்னு ஹாஸ்டல் பையன் வந்து நீ சொல்லாம போலாம வீட்டுக்கு போயிருவான். அப்ப நான் சொல்வேன், நீ என்கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருக்கணும்டா, நீ சொல்லிட்டு நீ அந்த விஷயத்தை நீ செஞ்சிருக்கணும்டா. நம்ம சொல்லுவோம்ல. ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்க. யூ ஷுட் நாட் ஹேவ் பிஹேவ்ட் லைக் தட். ஒரு பையன் வந்து ஒரு ஆசிரியர்கிட்ட கொஞ்சம் வேற மாதிரி பிஹேவ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அவனை நான் கூப்பிட்டு நான் சொல்றேன், தம்பி ஏன் தம்பி இப்படி பண்ற, நீ அந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிட்டு கூடாதுப்பா. அவன் பிஹேவ் பண்ணி முடிச்சுட்டான். அவனை நான் கூப்பிட்டு அட்வைஸ் பண்றேன், எப்படி இருந்தாலும் அவர் ஒரு ஆசிரியர், இஸ் எ டீச்சர், நீ அந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிருக்க கூடாது, நீ அந்த மாதிரிலாம் பேசி இருக்க கூடாது. யூ ஷுட் நாட் ஹேவ் ஸ்போக்கன் லைக் தட். யூ ஷுட் நாட் ஹேவ் பிஹேவ்ட் லைக் தட் அப்படின்னு சென்டென்ஸ் அமைப்போம். இங்க பாருங்க, இன்னும் நான் கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6, 7 ஏழு வேர்ப்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிளா ஒரு நாலஞ்சு வாக்கியங்களை நம்ம அமைச்சு பார்ப்போமே. இப்போ ஒரு பையன் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு போயிட்டான்.
அங்க பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. அப்ப நான் அவன்ட சொல்றேன், நீ ஏன்டா அந்த இடத்துக்கு நீ போன, நீ போயிருக்க கூடாதுப்பா, யூ ஷுட் நாட் ஹவ் கான் டு தட் பிளேஸ் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஒரு பையன் வந்து 40 மார்க் எடுத்திருக்கான் 100க்கு. அப்ப நான் என்ன சொல்றேன் அவன்கிட்ட, தம்பி நீ எல்லா கேள்விக்கும் பதில் அளிச்சிருக்கணும், நீ எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணியா பண்ணல, நீ எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணியிருந்தீனா பாஸ் பண்ணிருப்ப. அப்ப நீ எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணியிருக்க வேண்டும் அப்படின்னா யூ ஷுட் ஹவ் ஆன்சர்ட் ஆல் தி க்வெஸ்சன். கேட்காம சில பேர் சில விஷயத்தை பண்ணிடுவான். நம்ம என்ன சொல்லுவான், தம்பி நான் சொல்றது நீ கேட்டுக்கணும்ப்பா, யூ ஷுட் ஹவ் லிசன்ட் டு மீ. எடுத்துக்கூடாது. இல்ல லேட்டா ஒரு முடிவு எடுத்திருப்பாரு சார், நீங்க முன்னமே வந்து இந்த முடிவு எடுத்திருக்கணும். யூ ஷுட் ஹவ் டிசைடட் earlier. யூ ஷுட் ஹவ் டேக்கன் திஸ் டிசிஷன் பிட் earlier. கொஞ்சம் முன்னமே இந்த முடிவு எடுத்திருக்கலாம்ல, நீங்க எடுத்திருக்கணும், ஏன் விட்டுட்டீங்க? இங்க பாருங்க, ஆஸ்க்ட். நீ ஏன் அனுமதியை கேட்டிருக்கணும். அப்ப எப்படி கேட்போம், யூ ஷுட் ஹவ் ஆஸ்க்ட் மை பெர்மிஷன். சோ தட் இஸ் ஹவ் சென்டென்சஸ் ஆர் ஃப்ரேம்ட் அண்ட் மேட். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி இந்த வீடியோ நிறைவு செய்யறேன். பர்டிகுலர்லி தேர் இஸ் அ வெர்ப், பி, வாஸ், வென். இதுக்கு வந்து இரு அர்த்தம். எப்படி நம்ம கோனா போ, சொல்லு, எடு, கேளு, நடந்துகொள், பேசுன்னு இருக்கலாம், அதே போல வென் அப்படின்ற வெர்போட அர்த்தம் இரு. இப்ப நானே சொல்றேன், ஒரு ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அந்த மீட்டிங்ல வந்து ஒரு பையன் தேவையில்லாம பேசிட்டான். அப்போ மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனை கூப்பிட்டு, ஏன்பா பேசின, நீ அமைதியா இருந்திருக்கணும், நீ பேசினது தப்பு. திரும்பவும் நாம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நீ போயிருக்க வேண்டும் அப்படின்னா யூ ஷுட் ஹவ் கான் அப்படின்னு சொல்றவங்க, அதே போல நீ இருந்திருக்க வேண்டும் அப்படின்னா யூ ஷுட் ஹவ் பென். எப்படி இருந்திருக்கணும், பின்னால அட்ஜெக்டிவ் சேர்த்துக்கலாம், நீ அமைதியாக இருந்திருக்க வேண்டும், யூ ஷுட் ஹவ் பென் சைலண்ட், நீ உண்மையாக இருந்திருக்க வேண்டும், யூ ஷுட் ஹவ் பீன் ஆனஸ்ட். சோ இந்த மாதிரி சென்டென்சஸையும் நம்ம அமைச்சிருக்கலாம். சோ திஸ் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஐ திங்க் திஸ் வீடியோ லெசன் வில் பி ஹைலி யூஸ்ஃபுல் டு யூ. அட் தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ நீங்க ஒரு லிங்க் நான் கொடுக்கலாம்னு இருக்கிறேன், அந்த லிங்க்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஷீட் கூட கிடைக்கும். இதை எப்படி இந்த ஸ்ட்ரக்சரை, பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரை பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் எப்படி பயன்படுத்துறது என்பதை அந்த லிங்க்ல ஒர்க் ஷீட் மாதிரி நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கும்பொழுது இட் வில் பி ஹைலி யூஸ்ஃபுல் டு யூ. ஐ திங்க் யூ கேன் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் ஆஃப்டர் யூ வாட்ச் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.